அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த இளைஞர்கள்னா கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, அப்படியே நடந்துட்டு இடத்துல தான் இருக்கணும். வேர்கடியால் முடிச்சுட்டு தான் இருக்கணும். அப்படிலாம் இல்லாத எல்லாரும் இருக்கிற இடத்திலே இருந்து முழுமையா கருத்துக்களை கேட்கறதுக்காக மாத்திரம் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக். காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவங்க எவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுடைய நிலைமையில நாம இருந்தா நம்ம பைத்தியம் விட்டு போயிருக்கோம். சில காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தா அதை மேலும் சிக்கலாக்கிடுவாங்க. கடவுளால நமக்கு கிடைச்சிருக்க காவல்துறை அதிகாரிகள் சிக்கலை விடுவிப்பதில் திறமையானது. நான் ஐசிஸ் வைக்கல, நான் ஐசிஆர் இல்லை, அவங்களுக்கு ஜன்னியும் இல்லை. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா நடத்துறதுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்தும் கூட, இதை நடத்தக்கூடாது நடத்த முடியாது என்றெல்லாம் பிரச்சனைகள் இருந்த போதும் கூட, எந்த விதத்திலேயாவது ஒடுக்க வேண்டும் என்று பலர் முயற்சித்த போதும் கூட, பயங்கரவாதி தப்பிவிட்டா அவன் எந்த நேரத்துல எப்படி எந்த ரூபத்துல இருந்து மாட்டுவான், எந்த ரூபத்தை தாக்குவான் என்று தெரியாதக்கூடிய சூழ்நிலையில இரவு பகலா கண்விழிச்சு உணவில்லாம உறக்கம் இல்லாம பாடுபட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஏதாவது சின்ன கோபதாபங்கள் இருந்தால் அதையெல்லாம் மறந்து விட்டோம் என்பதற்கு அறிகுறியாக உறக்க கைதட்ட வேண்டும் என்று கேட்கிறேன். நமக்கு சில சில்லற சிரமங்கள் இருக்குதான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சில தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த தகவல் கிடைச்ச போது நீ ஏன் செயல்படுறேன்னு அவங்க மேல நாளைக்கு குற்றச்சாட்டு வரும். அது மட்டுமல்ல, அவர்களும் நம்ம போல நாட்டு நேசிக்கிறவர்கள். ஆகவே நாட்டுக்கு ஆபத்து விடக்கூடாது என்ற அக்கறை இல்லை. சில கட்டுப்பாடுகளை சில சிரமங்களை நமக்கு விதித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சிரமங்களாக எடுத்துக்கொள்ளவில்லை. கொஞ்சம் வருத்தம் தான், சில விஷயத்துல வாதாடினோம். ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அவர்களுக்கு நமக்கும் ஒரு இனிமையான சுமூகமான ஒரு உறவு தான் இருக்கு என்பதை ஒரு அனைவருடைய சார்பாகவும் காவல்துறை தெரிந்து கொள்கிறேன். இந்த மாநாடு தேச பாதுகாப்பு மாநாடு. தேச பாதுகாப்புக்கு எந்த அரசியல் கட்சியும் மாநாடு நடத்தாத போது இந்து முன்னணி மாத்திரம் ஏன் நடத்துற என்ற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு கட்சிகளுடைய நிலைமையும் நமக்கும் வேறுபாடு தெரியும். கட்சிகளுக்கு தேர்தலில் கண்ணு, ஓட்டுல கண்ணு, நமக்கு நாட்டுல கண்ணு. நாட்டுக்கு நாளைக்கு என்னென்ன அபாயங்கள் எந்தெந்த துறைமுறைகளில் இருந்தெல்லாம் வர முடியும், எந்த கோஷங்கள் வேஷங்கள் இருந்தெல்லாம் வர முடியும் என்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அந்த முயற்சிகளை முறியடிப்பதற்கு யாரால முடியும், யாருக்கு சுயநலம் இல்லையோ, எவர் பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லையோ, எவருக்கு இந்த நாடுதான் தெய்வம் என்று இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே முடியும். கடவுளர்களால நாம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கு ஓட்டு வேண்டாம், எம்எல்ஏ வேண்டாம், கார்பரேஷன் கவுன்சிலர் வேண்டாம், எம்பி வேண்டாம், பிரதம மந்திரி கூட வேண்டாம். நமக்கு இந்த பாரத நாட்டை போற்றி வணங்குகிற ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருக்கின்ற அந்த பாக்கியம் மட்டும் இந்த நாட்டை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். நாட்டை பற்றி கவலைப்படுகிற இவ்வளவு இளைஞர்களா என்பது ஒரு ஆச்சரியம் தான். களத்திலிருந்து சில பேர் எழுந்து போகும்போது அவர்களை நம்ம தொண்டர்கள் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல சில செக்கல் வர முடியும். ஆகவே தயவு செய்து நடுவில் எழுந்திருந்து போய் வெளியில போய் கஷ்டப்படாதீங்க. வெளியில போக விட மாட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கு ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் விட மாட்டாங்க. நீங்க வந்திருக்கிறத நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க, வேடிக்கை பார்க்க வந்தீங்க. அதனால உங்களுக்கு பக்கத்துல யாராவது எழுந்திருந்து போறதுக்கு முயற்சி பண்ணா அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ரெண்டாவது, இந்துக்களுக்கு கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருக்குன்னா தெரியட்டுமே. மற்ற மதத்தினர் நடத்தக்கூடிய கூட்டங்கள் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாத கடைசியில் நடக்கும். இந்துக்கள் இந்த கவா 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 இந்த வாத்து கூட்டம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான், ஏதாவது திருட்டு இருப்பான், எப்பா ஏதாவது வெளியே இருப்பான் அப்படிங்கிற ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை நீங்க மாற்றி இருக்கிறீர்கள். அவை கடைசி வரையில் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதனுடைய அகில பாரத பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்த பெரும்பான்மையினரோடு ஒத்து போய் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை நிறைவேற்றின உடனே நாடு முழுக்க பல பேர் சீறினார்கள். சிறுபான்மை ஒன்று சொல்லவே இல்லை, சிறுபான்மையோட சூப்பர் சிறுபான்மையா இருக்கிறவன் கட்சிக்காரன் அவன் சீர்னான். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மேடை இருக்கிறார், அவர் தான் நம்முடைய கருணாநிதி. சிலர் காணுகிற இடங்கள்ல எல்லாம் கடவுளை பார்ப்பாங்க. கருணாநிதி அவர்கள் காணுகிற இடங்களில எல்லாம் முதலாளித்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கார், மனு தர்மவாதத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். இதுல முதலாளித்துவம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அவர்கிட்ட எப்பாவது யாராவது பார்த்தா கேட்கணும், என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி கேட்க சொல்றேன், இதுல முதலாளித்துவம் என்ன இருக்கு? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் ஒரு கோணத்துல பார்க்கிறேன். அவரு சட்டாமல்லத்தனமா அண்ணாவித்தனமா நடத்துக்கிறார். நாம் தான் பெரிய கட்சி, தேசிய கூட்டணி இல்லை, ஜனநாயக கூட்டணி தான் பெரிய கட்சி. அதனால என் பேச்சத்தான் எல்லாரும் கேட்கணுங்கிற மிரட்டுற பாணியில இதை பண்றான்னு நினைக்கிறேன். அது மிரண்டு போகக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்ஓ, விஸ்வ இந்து பரிஷதோ, பிஜேபியோ யாரும் இல்லை. அவருக்கு ஒரு சின்ன பீதி இப்ப வந்திருக்கு, பிஜேபி தன்னை விலக்கிடுமோ நினைக்கிறாங்க. நான் பிஜேபி நண்பர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க நாங்களாம் விலக்க போறதில்லை, அவர் தானா விலகி போடுறாருன்னா அது அவருடைய இஷ்டம் சொல்றாங்க. நம்முடைய குறிப்பா நம்முடைய எம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை முன்னாலே வெளியிட்டு இருக்காரு, யாரையும் யாரையும் வெளியே போற போதில்லை, அவங்க தானா போறதா இருந்தா அது அவங்களுடைய இஷ்டம். ஆகவே அவருக்கு எங்கேயோ உரல் நினைச்சு அவளை நினைச்சு உரல் அடிக்கிறார். ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்கள் போயிட்டு வந்தாங்க, இந்த அன்னதான திட்டத்துக்கு. அப்புறம் இந்த போட்டோ மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அந்த அம்மா ஆதரிச்ச போது பாராட்டினாங்க. கருணாநிதிக்கு தன்னையே எல்லாரும் பாராட்டணும், மற்றவங்களை பாராட்டினா சகிக்காது. சர்ச்சில் பத்தி, பிரிட்டனுடைய பிரதம மந்திரியா இருந்த சர்ச்சில் பத்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவரு கல்யாணத்துக்கு போனா நான் அந்த கல்யாண மேடையில மாப்பிள்ளையா இல்லையான்னு கவலைப்படுவாராம். ஒரு சவ யாத்திரைக்கு போனா தான் அந்த சவமா இல்லையான்னு வருத்தப்படுவாராம். அதனால கருணாநிதி அவர்களுக்கு தனக்குத்தான் முக்கியத்துவம் வேண்டும், தன்னை தவிர இந்த நாடு யாருமே பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை உள்ளவரா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாத்துலயும் மனு தர்மம் தெரியுது. மனு தர்மம் என்னன்னு எனக்கு யாருக்குமே தெரியல, யாருக்காவது மனு தர்ம புஸ்தகம் கிடைச்சதுன்னா எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் கருணாநிதிட்ட கேட்டு, அவர் தான் ஹோல்சேல் கான்ட்ராக்டர் நினைக்கிறேன், அந்த புஸ்தகத்தை அவர் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. அது யாருமே படிக்கல, யாருமே கேட்கல. மந்தர்மம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் அவர் பின்பற்றுகிறார், அதை யாரோ பின்பற்றுறாரு சொல்லி எப்படியோ ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கண்டுபிடிப்புக்கு அவருக்கு ஏதாவது நோபல் பிரைஸ் கொடுத்தா நல்லது. இந்த தள்ளாத வயசுல ஒரு நோபல் பிரைஸை வாங்கிட்டு ஒரு திருப்தி அடைவார்கள் நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவ மூலம் இந்த தேச பாதுகாப்புக்கு ஒரு அபாயம் என்பது என்னுடைய தீர்க்கமான முடிவு. கடந்த 50 ஆண்டுகளா நான் இஸ்லாத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு புஸ்தகங்கள் கிறிஸ்தவனிடத்திலேயோ முஸ்லிம்களிடத்திலேயோ இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் என்று என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன் என்னுடைய அனுபவம், இஸ்லாமோ கிறிஸ்தவமோ ஒரு மதம் அல்ல, நாடு பிடிப்பதற்காக நடத்துகின்ற சூழ்ச்சிகள் என்பதுதான் நான் படிச்சு தெரிஞ்சு கொண்ட முறையாக. இந்த நாட்டை எந்த கொம்பனும் ஒன்று பிடிக்க முடியாது. நின்று மூக்கால தண்ணி குடிச்சா கூட இந்த நாட்டை மாற்ற முடியும். 600 வருஷ காலம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை அடக்குமுறை மூலமா சித்திரவதை மூலமாக அடிமைப்படுத்தி விடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் வரலாற்றை ஒழுங்கா படிச்சோம்னா அதுல தெரியுது 600 ஆண்டு காலம் அவர்கள் நம்ம அடிமைப்படுத்தல, 600 ஆண்டு காலம் நாம் போராடி கொண்டுதான் வந்திருக்கிறோம். இந்துக்கள் போராடாத ஒரு நாள் கூட கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவத்தையும் எதிர்த்து பிரிட்டிஷ்காரனையும் எதிர்த்து போராடாத நாடோ மாநிலமோ ஒரு மாவட்டமோ கூட கிடையாது. தமிழ்நாட்டில் 1857ஆம் ஆண்டு நடந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணது தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, மகாராஷ்டிரத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் 1857 இங்க என்ன பண்ணாங்க என்று அவர் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிஞ்சா, இந்த நாட்டு மக்கள் தங்களை உணர்ந்து கொண்டால் ஆஞ்சநேயர் மாதிரி மிகப்பெரிய சக்தி உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நினைக்கின்ற என்று அச்சப்படுகின்ற அந்நிய சக்திகளுடைய கைக்கூலிகள் இந்துக்கள் தங்களுடைய உண்மையான வரலாற்றை உணரக்கூடாது என்பதற்காக பொய்யான கற்பனையான வரலாற்றை கம்யூனிஸ்டுக்காரர் எழுதி வெளியிட்ட வரலாற்றை மாத்திரம்தான் நாம் படிக்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் துணிச்சலாக பாரதத்தினுடைய உண்மை வரலாற்றை கற்பிக்க வேண்டும் என்று இறங்கின போது அதை காவிமயமாக்குறதுன்னு எதிர்த்தாங்க. இந்த நாட்டில் காவிமயமாக்காது இறங்க காவிமயமாக்க போதும். காவினா என்ன? காவி தூய்மைக்கும் தியாகத்துக்கும் தொண்டுக்கும் கருணைக்கும் அடையாளம். காவிமயமாக்குறதுன்னு சொன்னா இந்த நாட்டில் தூய்மையும் தொண்டும் தியாகமும் கருணையும் பரவ வேண்டும் என்பது அடையாளம். ஆகவே இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாற்றை மாணவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தே தீர வேண்டும். அதிலே பல கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் கூட உண்மையை மாணவர்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் வருங்காலத்தில் சிறப்பானவர்களாக இருக்க முடியாது. ஆகவே உண்மையான வரலாற்றை எந்த விதமான கட்சி கண்ணோட்டமும் இல்லாமல் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதனுடைய உரிமை, அதை பெறுவதற்கு நமக்கு எத்தனை போராடினாலும் போராடி அந்த உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர்களே, நேற்றுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 63 கோயில்கள் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் அன்னதானத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த அன்னதானம் தமிழ்நாட்டில் புதுசா இப்பத்தான் நடக்கிற விஷயம் இல்லை. எல்லா கோயிலையும் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. சில கட்சிகளுடைய ஆட்சி வந்த போது நின்று போச்சு. மென்னுமான விஷயம் மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த அன்னதானத்தை தொடங்கி வைத்ததற்காக, அந்த பாரம்பரியத்தை மீண்டும் தொடர்ந்ததற்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இந்து முன்னணியினருடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் செய்து, அதோடு கூட யாருமே செய்யாத இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார். அது என்ன? குழந்தைகளுக்கு அறவழி கல்வி கற்றுத்தர வேண்டும். ராமாயண महाभारत आवाय वरला சில துணிச்சலான முடிவுகளை எடுப்பதிலே முன்னணியில் நிற்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் என்பதை நான் தெரிவிப்பது பெருமைப்படுகிறேன். அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வரப்போகுதான்னு கேட்டா இந்த கேள்வியை கேட்க வேண்டியது வாஜ்பாய் கிட்ட தான் எங்க தெரியும். ராம்பர் டைம் அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாடு ஒப்புக்கொள்ளும். இந்த நாட்டில பண்பாட்டு கல்வியை அறவழி கல்வியை கற்றுக் கொடுப்பதில் பள்ளிக்கூடங்கள் தவறிவிட்டன. பள்ளிக்கூடங்கள் செய்யாத காரியத்தை சமுதாயத்தில் மற்றவர்கள் செய்யாத காரியத்தை கோவில்கள் செய்யத்தான் வேண்டும். அதுக்காகத்தான் கோவில் இருக்கு என்பதை உணர்ந்து அந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்துமுன்னணி சொல்லுது கோயில் எப்படி இருக்கணும், கோயில் எப்படி இருந்தது. நேற்று கோயில் நீதிமன்றமா இருந்தது, கோயில் அன்னதான கேந்திரமா இருந்தது, கோவில் மருத்துவமனையா இருந்தது, கோவில் கலைகளை வளர்க்கக்கூடிய இடமா இருந்தது, கோவில்கள் மனிதனுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது, கோயில் வரலாற்றை பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்கள் கல்வெட்டுக்கள் நிறைந்த இடமாக இருந்தது, கோவில்கள் 64 கதைகளுக்கும் தாயகமாக இருந்தது, கோவில்கள் சிறந்த யோகிகளும் ஞானிகளும் வந்து தங்கி உபதேசத்தின் மூலமா ஞானோபதேசமும் தர்மோபதேசமும் மந்திரோபதேசமும் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தன. அந்த கோவில்கள் இப்பொழுது நிலை கொஞ்சம் சற்று தடுமாறி இறங்கி கோவிலுடைய வெளி கட்டிடம் இருக்கிறது, அதனுடைய உள் ஆத்மா இன்றைக்கு பலவீனம் அடைந்திருக்கின்றது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தங்களுடைய இந்த அறவழி கல்வியை வாரந்தோறும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மீண்டும் இந்த கோவிலுடைய ஆத்மாவை புதுப்பித்திருக்கின்றார். கோவிலுடைய வெளி உடலை அல்ல, கோவிலுடைய ஆத்மாவை புதுப்பித்திருக்கிறார் என்பதற்காக அவர்களுடைய சிறப்பான பாராட்டையும் வாழ்த்துகிறேன். இது ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழாவா என்று யாராவது கேட்டா ஆமான்னு கூட சொல்லுவேன். ஒருத்தர்கிட்ட கேட்டார், நீ அதிமுகவான்னு கேட்டார், இல்லை இல்லை. ரெண்டாவது கேட்டார், இல்லை இல்லை. மூணாவது கேட்டார், இல்லைன்னு. நான் சொன்னேன் நாலாவது கேட்டா ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா இந்துமுன்னணி அரசியல் கட்சி இல்லை, எந்த அரசியல் கட்சியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. எங்களுக்கு கூட்டணி ஒருத்தரோட ஒருத்தருக்கு தான், இந்துக்களோடு மட்டும்தான் கூட்டணி. இந்து தர்மத்தோடு கூட்டணி, இந்து வாழ்க்கை முறையோடு இலக்கியத்தோடு பாரம்பரியத்தோடு இந்துத்துவத்தோடு கூட்டணி. அந்த கூட்டணியிலேயே வாழ்வோம், அந்த கூட்டணியிலேயே உயிர் துறக்க தயாராக இருக்குமே தவிர இந்துத்துவத்தை கைவிட்டுவிட்டு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஆழ்வார் பாடுறார், பச்சைமா மலைவோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமர வேறே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெண்ணும் வேண்டேன் அச்சுதா அமர நேரே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது இந்து. எனக்கு சொர்க்கம் வேண்டாம், இந்திரலோகம் கொடுத்தா கூட வேண்டாம், டெல்லி என்ன இந்திரலோகமே வேண்டாம். என்ன வேணும்? என்னுடைய இந்துத்துவத்தை பற்றி பேசுகின்ற, அதை வாழுகின்ற, அதை பரப்புகின்ற ஒரே பணியில இந்த கடைசி மூச்சு பிரிந்தால் என்னை போல பாக்கியசாலி இல்லை என்று எண்ணக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களை உருவாக்குவதுதான் கிடையாது. ஆகவே அரசியல் பதவி இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். அதுக்காக என்னுடைய தர்மத்தை இந்துத்துவத்தை விட மாட்டோம் என்பது தெளிவாக தெரியும். கோத்ரால கொல்லப்பட்டாங்க இந்துக்கள். அவங்களுடைய அஸ்தி கலசத்தை நாடு முழுக்க கொண்டு வரதா வேண்டாம், கொண்டு வரதாக விஸ்வ இந்து பரிஷத்துல முதல்ல யோசிச்சாங்க. உடனே எதிர்கட்சிக்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், காங்கிரஸ்காரன் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாய்ச்சல் பாய்ச்சி அதனால நாட்டுல கலவரம் விளையும் அப்படின்லாம் சொன்னான். இப்போ அவங்க தங்களுக்கு தன்னுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் விஸ்வ இந்து பிரஸ்தை கற்றுக்கொள்கின்றேன். நீங்க வேற வாழ்நாட்டில் எந்த இடத்துல கொண்டு போனாலும் கொண்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ராமேஸ்வரத்துல கொண்டு வந்து கரையுங்கள், அவருடைய ஆத்ம நற்கதி அடைய வேண்டும். எங்களுடைய காவிரியில, தென்பண்ணியில, பாலாற்றிலே கரையுங்கள், அவருடைய ஆத்ம நற்கதி அடையும். எங்களுக்கு ஒரு கலசத்தை கொடுங்கள். அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த தியாகிகளுக்கு, வீரமரணம் அடைந்த ராம பக்தர்களுக்கு நாங்கள் கண்ணீரஞ்சலி செலுத்திவிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதை கொண்டு சென்று ராமேஸ்வரத்திலே கரைத்து அவருடைய ஆத்மா நல்கதி அடைவதற்காக பிரார்த்திப்போம் என்று விஸ்வேந்துவரிடத்திலே என்னுடைய வேண்டுகோளை வைக்க இருக்கு. ஏன் இந்துக்கள் அஸ்திரத்தை உருவக்கூடாதா? நேரு தான் போன போது தன்னுடைய உயிரில் எழுதி வச்சிருந்தாரு, என்னுடைய அஸ்தியை நாடு முழுக்க மலைகளிலும் நதிகளிலும் எல்லா இடத்துலையும் கரைக்கணும்னு சொன்னார். விமானத்தை விட்டு போய் தூவுனாரு. அவரு தூவலாம், நான் தூவக்கூடாதோ? இதெல்லாம் ஒரு வக்கர புத்தி. இந்த நாட்டில் சில கிறுக்க இருக்கும். அந்த கிறுக்க நினைக்கிறான் தான் வச்சது சட்டம், தான் வச்சுதான் நடக்க முடியும். அந்த காலம் மலையேறி போச்சு. தெரியும் சகோதரர்களே, வருங்காலம் ஒளிமயமான எதிர்காலம். இனி இந்துத்துவத்தினுடைய கை மட்டும்தான் ஓங்க போகுது. உலக இந்த விஷயங்களை உணர இருக்கிறது. ஒரு சிறந்த வருங்காலம் இருக்கிறது. காரணம், இந்துத்துவம் ஒன்றுதான், இந்து தர்மம் ஒன்றுதான், விஞ்ஞான பூர்வம். விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரே தர்மம், ஒரே பண்பாடு, ஒரே வாழ்க்கை முறை, ஒரே இலக்கியம் இந்து தர்மம் தான், இந்துத்துவம். இப்ப ஈகாலஜி பத்தி சொல்றாங்க, சுற்றுச்சூழல் பற்றி சொல்றாங்க. சுற்றுச்சூழலை 100% ஏற்றுக்கொண்டு ஒரு மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை விட்டுனா பாவம் சொல்றது. இந்த பாவிகள் எல்லாம் மனச்சாட்சி இல்லாத எல்லா மரத்தையும் சந்தன மரம் உட்பட வெட்டினோம். மரத்தை வெட்டினா மருந்து கொண்டு, மாட்டை வெட்டினா நாடே அழிஞ்சு. ஆகவே இந்த வெட்டுகிறதையே தொழிலாக கொண்டு சில பேர் இருக்காங்க. வெட்டுதலை தொடங்கி வெட்டுதலை நிறைவடைகிறார்கள். அவர்களால் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை குறிப்பிட வேணுமா வேண்டாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன். இருந்தாலும் குறிப்பிடுவது அவசியம் நினைக்கிறேன். தயவு செய்து எல்லோரும் தமிழ் பத்திரிகைகளை வாங்கி படியுங்கள். நம்முடைய தினத்தந்தி, நம்முடைய தினமலர், நம்முடைய தினபூமி, நம்முடைய மாலை மலர், நம்முடைய மாலை மரசு, நம்முடைய தினகரன், எந்த பேரெல்லாம் விட்டு போச்சுன்னா அதை விஷயம் மதிச்சிருக்கோம். தமிழ் பத்திரிகைகளை படிப்பதை பெருமையாக நினைப்போம். குறிப்பாக ஆங்கில பத்திரிகை இந்து நாளேட்டை புறக்கணிக்கும். அவனுக்கு இந்து அழுதா கதையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முஸ்லீம் படத்தை போட்டு முஸ்லீம் ஐயோ ஐயோ உயரம் அழணும் அப்படின்னு. ஏ இந்து அழுதான வயிற அந்த ரயில் பெட்டியில அந்த குழந்தை கதர்ந்த, அம்மா உடம்பெல்லாம் வேகுதே, என்ன தூக்கியோமா தூக்கியோமான்னு கதந்த, தூக்கிக்கிறதுக்கு அம்மா முடியாத அவளே சாம்பலா கிடக்கிறாளே. அந்த அழுக குரல் இந்துக்கு கேட்காதோ? கேட்காது. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் பத்திரிகை. ஒரு காலத்தில் தேசபக்தியை வளர்ப்பதற்காக துவக்கப்பட்ட அந்த பத்திரிகை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையில் சிக்கி ஒவ்வொரு நாளும் இந்துக்களை கிண்டல் பண்ணுகின்ற, கேலி பண்ணுகின்ற கட்டுரைகள், இந்துக்களை தரக்குறவாக எழுதுகின்ற கட்டுரைகள், அதுதான் வெளியிட்டு. நல்லவேளை நம்ம நாட்டை இங்கிலீஷ் படித்தோம் குறைச்சோம். நம்ம நாட்டில் தமிழ் பத்திரிகைகளை படிக்கிறவங்க தான் அதிகம். இருந்தாலும் பத்திரிகைக்கு கடிதம் எழுதுங்கள், உங்க பத்திரிகை எங்களுக்கு வேண்டாம், இனிமே நாங்க இதை படிக்க மாட்டோம், இதை நாங்க புறக்கணிக்கின்றோம், நீங்க எங்களை புண்படுத்துகிறீர்கள், உங்களுடைய பத்திரிகை எனக்கு தேவையில்லை என்று இதுவரையிலே ஆங்கில இந்து பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் தமிழ் பத்திரிகைகளை படிக்க வேண்டும். நம்முடைய தினமணி, தினமலர், தினத்தந்தி, தினபூமி, தினகரன், எத்தனையோ நல்ல நல்ல பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பத்திரிகைகள் உங்களுக்கு விருப்பம் உள்ளதை படிக்குங்க. இனி தமிழ் பத்திரிகைகளை படிப்பதில் ஒரு கௌரவத்தை உண்டாக்குங்க. அடுத்த தலைமுறை தமிழ் பத்திரிகை படிக்கட்டும். ஏனென்றால் இங்கிலீஷை படிச்சுதான் குடிச்சவரா போறோம். மம்மி டாடி வந்தாச்சு, காதல் தினம் வந்தாச்சு, நம்ம பெண்களை பற்றி எவ்வளவு மட்டரகமா பண்ண முடியும் பண்ணியாச்சு. ஒரு பத்திரிகாரன் கிட்ட ஒரு பேட்டிக்கு வந்தாரு, என்ன சினிமா, இன்னொரு சினிமா பத்தி பத்திரிகை ஒரு பேட்டிக்கு வந்தாரு. அவர் சொன்னாரு, விவேக்கும் ஒரு நடிகர் நடிகர் இந்துக்களை பத்தி ரொம்ப கிண்டல் பண்றாங்க, அது நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். நான் சினிமாவே பாக்குறது இல்லையா, நேரமே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை அவர் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி டோயட் பாடுற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு, அதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லலையா. இல்லைன்னா உங்களுக்கு மனசுல கோபம் இருக்கு, அதாவது சொல்லுங்க. நான் சொன்னேன், இப்ப வர வர சினிமாக்கள் தான் கேவலமாயிட்டு வருது. தொப்புள்ள பம்பரம் விடுவேங்கிற ஒருத்தன், தொப்புள்ள ஆம்புலன்ஸ் விடுவேங்கிற ஒருத்தன், தொப்புள்ள சொட்டு மருந்து விடுவேங்கிற ஒருத்தன், பெண்களுடைய ஆடை குறைப்பை செய்து மனிதர்களை காமர்களாக மாற்றி குழந்தை கற்பழிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதற்கு முழு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா உலகம் தான். ஆகவே ஒரு காலம் வந்தாலும் வரும், இந்த சினிமாக்காரர் ரோட்ல போன தூக்கி போட்டு பிரிக்கக்கூடிய காலம் வரலாம் என்று நான் சொன்னேன். உடனே அடுத்த நாள் அவன் பத்திரிகையை எழுதினான், ஏதாவது விஷம் தெரிய எனக்கு. அவன் எழுதினான், சினிமாக்காரனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும், ராமகோபாலன் ஆவேசம். நான் பத்திரிகை நிறுவனம் நாட்டில் நிறைய பத்திரிகை நிறுவனம் ரொம்ப உத்தமமாக பார்க்கிறேன், நேற்று கூட பார்த்தேன், ரொம்ப பண்பாளர்கள். நான் சொல்ல அதை எழுத மாட்டேன், அப்படி ஒன்று பார்க்கிறேன். அவன் எழுதினான், அடுத்த நாள் ஆழ்ந்து விட எங்கிட்ட வந்தான், நீங்க பத்திரிகையை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொன்னீங்களாலே. நான் இதுவரைக்கும் நேற்று வரணும்னு சொல்லலை, இப்ப சொல்றேன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன், இந்த மாதிரி பெண்களை கொச்சப்படுத்தி எங்கு இளைஞர்களை எல்லாம் காம வெறியர்களாக காம கொடூர்களாக மாற்றக்கூடிய அத்தனை சினிமாக்களையும் சினிமாக்காரனையும் படம் எடுக்கிறவனையும் நடிக்கிறவனையும் அந்த திரையிடர்களையும் அதை வாங்கி விநியோகம் பண்ணவர்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தணிக்கை செய்து கொள்ளுங்கள். சமுதாயத்தை குட்டிச்சுவராக்காதீர்கள். அப்படி நாங்கள் ஆக்குவோம், எங்கிட்ட பணம் இருக்குடான்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இந்த சாதுவாக இருக்கின்ற இந்து சமுதாயம், ஒழுக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்து சமுதாயம் நாளைக்கு தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தால் நிலைமை கோளாறாக மாறிவிடும் என்பதை பணிவன்போடு தெரிவிக்கும். சகோதரர், இந்த மத மாற்றம் தேச பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அபாயம். உதாரணமா உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்தில் 89 சீட்ல பத்திரிகையிலையும் படிச்சிருக்கீங்க, 89 இடங்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதனால எல்லா கட்சிக்காரனும் காலை கழுவி குடிக்க தயாரா இருக்கா, பூட்ச நக்க தயாரா இருக்கா. அதுல போட்டி, ஆஹா என்ன ருசியா இருக்கு பூட்சு அப்படின்னு சொல்ற கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல எல்லா கட்சியும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது. அதனால சாதாரண கோபப்படாத வாஜ்பாய் என்ன சொன்னார், முஸ்லிம் ஓட்டு இல்லாதே நான் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். உத்தரப்பிரதேச ஜெயிக்கிறாங்க ஒரு சமாச்சாரம், ஆனால் வாஜ்பாய் எந்த கொம்புன்னு அசைக்க முடியாது. அவர் தான் அந்த வாஜ்பாய் அசைக்க முடியாதுன்றது ஒண்ணு. அதே மாதிரி நரேந்திர மோடி கீழே இறங்கணும் கீழே இறங்கணும்னு சொன்னார். நரேந்திர மோடி ஒரு நாளும் கிழங்க மாட்டார், வாஜ்பாய் இறங்க மாட்டார். இந்த நாட்டுக்கு எங்களுக்கு பிஜேபியோட சில விஷயங்கள கோபம் இருக்கலாம், ஆனால் பிஜேபி தான் இந்துக்களுக்கு மிக நெருக்கமான ஒரே கட்சி. அது நிச்சயமாக ஆளும், ஆழ்ந்து கொண்டே வரும். அவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நேரத்தை தெரிந்து கொள்ள. 89 சீட்டை கையில் வச்சுட்டு நீ ஆட்டம் போட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்களும் யோசிக்க வேண்டாமா? வேலூர் தெரியல, காட்பாடி வேலூர், காட்பாடி வேலூர்ல எப்பவுமே ரெண்டு இந்து சண்டை போடுவோம், முஸ்லீம் வந்துடுவோம். திமுக அது அதிமுக இருந்துருவோம். ஒரு தடவை முடிவு பண்ணாங்க, இந்த தடவை இந்து தான் ஜெயிக்கணும், எந்த முஸ்லீம் இருந்தாலும் சரி நமக்கு கவலை இல்லை, இந்து தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இன்னை வரையில காட்பாடி வேலூர்ல இந்துதான் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் பணிபன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம், முஸ்லிம்கள் உங்களுடைய ஓட் பேங்கை நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சேன்னா, கிறிஸ்தவர்கள் நீங்க உங்க ஓட் பேங்கை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, இந்துக்கள் நாங்களும் எங்களுடைய ஓட் பேங்கை உபயோகப்படுத்துவோம். எங்களுக்கும் ஒரு சின்ன செல்வாக்கு இருக்கு, மரியாதை இருக்கு, அதை உபயோகப்படுத்தி ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவனோ கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நன்மை வந்தால் அதற்கு காரணம் நாங்கள், நீங்கள் தான். நீங்க தான் விளையாட்டு ஆரம்பிச்சீங்க, அந்த விளையாட்டுக்கு நீங்க தான் போச்சு. ஆகவே எந்த கட்சி வந்தாலும் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்துக்களுடைய நல்லெண்ணம், அபிமானம், மதிப்பு, அவர்களோடு நீ இனிமையாக பழகுகின்றதும் தான் உனக்கு நல்ல காலத்தை உண்டாக்கும் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார் முஸ்லிம்கிட்ட, பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார் முஸ்லிம்கிட்ட, இந்திரா காந்தி அம்மா முஸ்லிம்கிட்ட சொன்னாங்க. அதை ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்ன சீரியல் இப்படி சொன்னா, நீ முஸ்லிம்களை மிரட்டுற அப்படின்னு சொன்னா நீ இந்துக்களை மிரட்டுறியா? யார் இந்துக்களை மிரட்டுறாங்க? கருணாநிதியோ உங்க தாத்தாவை கூட இந்துக்களை மிரட்டுனா இந்துக்கள் இனி மிரட்டக்கூடிய நிலைமையில இந்துக்கள் இல்லை. நாங்க மற்றவர்களை மிரட்ட மாட்டோம், ஆனால் மிரட்டுகிற சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் திட்டம் ஓட்டும் போது ஒரு மாமனிதன் அந்த மாவட்டத்தை காப்பாற்றினார். இந்த நல்ல நேரத்தில் இந்த கூட்டத்தை அவர் பார்த்திருக்க வேண்டும், இந்த இளைஞர் பட்டாளத்தை அவர் பார்த்திருக்க வேண்டும். அவர் இல்லையே என்று நான் வருந்துகின்றேன். அவரை பற்றி நினைக்காத நாடு இல்லை. அவர் தான் நம்முடைய பெருமதிப்புக்குரிய தாண்டிய நாடார். அல்லாத வயதில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்து எழுச்சியை உருவாக்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்க வேண்டும் என்று தீர்மானித்த காலத்தில் அந்த மாவட்டத்தை இன்னும் கன்னியாகுமரி மாவட்டமாகவே காப்பாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை யாருக்காவது ஒரு மனிதனை சார்வென்றால் தாண்டினார். அவரை இந்த நாடு, தமிழ்நாடு மட்டுமில்லை, பாரத நாடு உருவாக்கி மறக்காது. கிறிஸ்தவங்களுடைய ஒரு திட்டம் இருக்கு, அத புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அவங்க தன்னுடைய உள்நோக்கத்தை எப்பவும் மறைக்கிறதே கிடையாது, தெளிவா இருக்காங்க. அவன் 5 ஸ்டெப் சொல்றான். ஒரு நாட்டை எப்படி குடிக்கணும் அதுக்கு 5 படியா பண்ணணும் சொல்றான். முதல்ல மதமாற்றம், 2வது சிறுபான்மையை உருவாக்கணும், 3வது சிறுபான்மை கோரிக்கைகள், 4வது சிறுபான்மை கோரிக்கைகள் நிறைவேறவில்லை, எங்களுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி, 5வது தன்னாடு. இப்படி 5 ஸ்டெப்ல வேலை நடந்துட்டு அவன் திட்டம் போட்டு செய்யறான், அழகா செய்யறான். நாம ஏமாளியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நாங்க ஏமாளி ஆக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிக்காரன். இந்து முன்னணிக்கு யாருடைய ஓட்டும் தேவையில்லை, அதனால எங்களால் துணிச்சலா தெளிவா பேச முடியும். கடவுள் இந்த நிலையில எங்களை எப்போ வச்சிருப்பாங்க? எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க நாம அரசியல போகலாம். நான் சொன்னேன் அரசியல போன பல பேருடைய கதையை பார்த்தாச்சு. கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. ராஜாஜி கூட ஒரு பெரிய மேடை இருக்க முடியுமா? ராஜாஜி கூட ஒரு அரசியல் சாணக்கியம் தெரிஞ்சு இருக்க முடியுமா? அந்த கட்சி என்னாச்சு? சிவாஜி கணேசனை போல ஒரு திறமையான மனிதன் செல்வாக்குள்ளவரை பார்க்க முடியுமா? அவர் துவங்கிய கட்சி என்னாச்சு? ஆகவே நானும் இந்து முன்னணிக்கு பிஜேபிக்கு போட்டியா பல கட்சி தொடங்க போறேன் பண்றேன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கைப்படும் செலவாகி நடுவில் ஓட்டாண்டியா திரியிற வரையில யாராரோ கொடுக்குற காசை வச்சு நீ ஆடுற ஆட்டம் எல்லாம், போடுகிற ஆட்டம் எல்லாம் சீக்கிரம் காலி ஆயிடும். பாரதிய ஜனதா கட்சி தியாகத்திலே வளர்ந்த கட்சி, அது தியாகத்திலே வெற்றி பெற்றே தீரும். நான் பாரதிய கட்சியை பிரார்த்தனை விமர்சிப்பேன், அது என்னுடைய கட்சி, என்னுடைய கட்சி என்று கருத்து. சில அரசியல் தலைவர்கள் அடிக்கடி பயமுறுத்துவாங்க. ஒரு தலைவர் சொன்னாரு, காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் விடுதல் சொன்னா நாடு கொண்டா போயிடும். நான் சொன்னேன், நீ இல்லை, இந்த உலகம் முழுக்க ஒன்னா சேர்ந்து வந்தாலும் தமிழ்நாடு தனியா போகாது. தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்கும். தேசிய நீரோட்டத்தை நீயோ நானும் உருவாக்கல, அழிக்கிறதுக்கு அழுவார்களும் நாயன்மார்களும் தபஸ்களும் அடியார்களும் யோகிகளும் ஞானிகளும் மாண்புகளும் உருவாக்கிறது. ஆழ்வார் நாயன்மாருடைய பூமி இந்த தமிழ்நாடு. இது தேசியத்தோடே தான் இருக்கும் எப்பொழுதும். அதை பற்றி கவலைப்பட முடியாது, யாரும் அகற்ற முடியாது. இப்ப புதுசா தமிழ் தேசிய கட்சி என்ற பெயர்ல நெடுமானவர்களும் குளத்தூர் மணி போன்ற கடத்தல்காரர்களும் சேர்ந்து மறுபடியும் தனித்தமிழ்நாடு எண்ணத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை பிரிக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொளத்தூர் மணி அவர்களை கைது செய்தது மிகச் சிறப்பான காரியம். அவர் செய்திருக்கிற முழுமையான அக்கிரமங்கள் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகையில் வந்திருக்கிறது. மற்ற பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகை இன்னும் வரவில்லை என்று வருத்தப்படுகிறேன். அந்த முழு செய்திகளும் தெரிய ஆரம்பிக்கும் போது தீக்காவுடைய ஆதரவாளராக இருக்கிற கொளத்தூர் மணி என்னென்னலாம் பண்ணி தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்பதான் போடுவோம் சகோதரர்களே, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த தமிழ்நாட்டு அரசை மனதார பாராட்டு. சிறுவாணியில சின்ன மிஷன் ஒரு சின்ன காலேஜ் ஸ்கூல் நடத்துறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பையங்க இந்துக்கள் தன்னுடைய பையனை இந்து தர்மத்திலேயே வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஓடும் கேட்டாங்க. சின்ன சாமி கொஞ்சம் நிலம் வாங்கி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய இடத்தை வளைச்சு போட்டிருக்காரு சகோ தினகரன். அந்த சகோ தினகரன் இப்ப அந்த சிறுவாணியில் இருக்கிற சின்னஞ்சிறு சின்ன மிஷனை அதை எனக்கு விலைக்கு கொடுத்துரு, இல்லைன்னா நெசிக்கிடுவேன் நெருக்கிடுவேன் தான் முயற்சி பண்றாங்க. சின்மயா மிஷன் மீது கை வைத்தால் இந்து சமுதாயம் தாக்கு பிடிக்க தாங்கவே தாங்காது. கிறிஸ்தவத்தை எதிர்த்து போராடும், கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக திரிப்பதற்காக முயற்சிக்கின்ற சகோதரன் தினகரனுடைய முகத்திலேயே கிழித்து அம்பலப்படுத்தும் என்பதை நேற்று தெரிவித்தது. சின்ன மிஷனுக்கு பின்னால நாங்கள் நிற்கிறோம். அங்க நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் அம்பலமாக போது உண்மை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கள் இப்படி எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதே சகோதரன் தினகரன் முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ ஒரு கால் நடக்க முடியல, அவரால் வீல் சேர்ல போறாரு. ஏயா கருத்தை ஒன்ன காப்பாத்தல, கால் வீங்கி போச்சு நடக்க முடியல, காத்த முடக்குவாதம் கத்தர் ஏன் காப்பாத்தது? அக்கிரம் உள்ள கத்தர் எப்படி காப்பாத்துவாரு? கத்தருக்கே தாங்கல, எங்களை விட்டுருங்க, கத்தருக்கே தாங்காது. நமக்கு தமிழ் பற்றி இருக்கு. இந்த தமிழங்கள் உயிர் என்று சொல்றதுக்காக அவர் தமிழை வச்சு பழைச்சு, தமிழவனுக்கு உயிர் இல்லை, தமிழ் வச்சு வாழ்ந்தான். நம்ம நாட்டில் ஆரம்ப காலத்துல சின்ன பையனா இருக்கும் போது ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு ஹிந்தி பண்டிட்டு வந்தார் கேரளத்தில். நான் சின்ன பையன், 6வது 7வது படிச்சிருந்தேன். அவரு அறிக்கையில் நான் எடுத்து தெரு திருவா போய் 5 பையன் 10 பையனு கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு தமிழ் வாழ்கன்னு சொல்றாங்களே, இது எத்தனை பேர் தமிழுக்காக பாடுபட்டிருக்க? பிழையில்லாத தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? யானை எத்தனை பேருக்கு வரும்? தமிழ் வாழ்க, தமிழ் தான் வரும். ஆகவே இந்த கண்ணகி சிலை வேணுமா வேண்டாமாங்கிறது கொண்டு விட்டுருங்க. அதை தமிழ் பண்டிதர்கள் போராட வேண்டாம். முதல்ல அவங்க குழந்தைகள் தமிழ் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தமிழ் இல்லை, தமிழ் படிக்கட்டும். ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் வந்து ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர். ஆங்கிலம் தான் எப்பவும் இருக்க வேண்டும், ஹிந்தி ஒரு நாளும் வரக்கூடாது அப்படின்னு முழங்கினாங்க. ஆனா அவன் வீட்டு பையனை ஹிந்தி படிக்க வச்சான். திமுக இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய வீட்டு பையனுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறாங்கிற செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரி யாரார் வீட்டு பையன் கான்வென்ட்ல படிக்கிறான், யாரெல்லாம் ஹிந்தி படிக்கிறான்னு போட்டான். குப்பனும் சுப்பனும் படிக்கக்கூடாது, இவங்க வீட்டு பையன் படிக்கிறான். ஆகவே இந்த வேஷம் எத்தனை நாளைக்கு நடக்கும்? எத்தனை நாளைக்கு மக்கள் பொறுத்துக் கொண்டிருப்பார்கள்? தமிழ் பற்ற வச்சு வியாபாரம் பண்ணாங்க. தமிழ் எங்களுக்கு உயிர் தான், ஆனால் நாங்கள் தமிழ் வச்சு வியாபாரம் பண்ண மாட்டோம். தமிழ் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்த்துறதை விட யாராவது திமுக வளர்த்திருக்கானா? ஆகவே இந்த ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் வாழும். அதை நீ வாழ வைக்க வேண்டாம். உலகத்துல பாரத நாட்டில் எந்த இடத்துலையும் எந்த மாநிலத்திலும் தமிழ் வாழ்க்கை போர்டே போட்டது இல்லையா? தமிழ்நாட்டில் போட்டுருக்கான். கேரளத்துல பார்த்து மலையாளம் வாழ்க்கை போட்டுருக்கான், ஆந்திராவில் தெலுங்கு வாழ்க்கை போட்டுருக்கான், கர்நாடகத்துல கன்னடம் வாழ்க்கை போட்டுருக்கான். அவன் வேலை செய்யறான், ஓசப்படாத சத்தம் போடாத வேலை செய்யறான். குழந்தைகளுக்கு அந்தந்த மொழியை மாநில மொழியை கற்றுக் கொடுக்குறான். நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் படிக்கவே தெரியாத, தமிழ் தடுமாறுத, வேட்டி கட்டிக்க தெரியாத, புல்பாட்டினால போடுது. மாப்பிள்ள மணவரையில் வந்து உட்கார்றாரு, புட்பாட்டை டைட் பேண்ட் கொண்டு உட்கார்றாரு. உட்கார்ற சமயத்துல கிழியக்கூடாத இடத்துல கிழியக்கூடாத நேரத்துல கிழிய வேட்டு கட்டிக்கிறதுக்கு கூட தெரியலையா? நமக்கு கை குலுக்குறது ஆரோக்கியமானதல்ல, நோய் கொடுக்கக்கூடும்னா கை குலுக்குறது விரும்ப வெறுக்கிறோம். நம்முடைய அழகான கை கூப்புவது இருக்க கை குலுக்குறது என்ன விளக்கம்? இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள குழந்தைகள் பிறந்த நாள் வந்ததுன்னா அந்த கேக்க ஊதி கேக்க வட்டுறதான், விளக்கு ஊதி அடைக்கிறதான், எல்லா அமங்கலமான அசுமான காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த சிறப்பு இந்த தமிழ் பற்றாளர்கள். தமிழ் வாங்க அப்படின்னு முழக்க விட்டுட்டு அவங்களே கேக் வெட்டுறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் தான் கேக் வெட்டுறதும் விளக்க ஊதி அடைக்கிறதும் டிவியில பார்க்கும்போது எங்களுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு? தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்கிறது தவிர என்ற சந்தேகம் கூட வரும். சகோதரர்களே, இந்த தனித்தமிழ் உணர்வு, தனித்தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கை, பாரத நாடு பிரிந்து போகும் என்று மிரட்டுகளை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் பிரிவினவாதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு தமிழக அரசு எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளையும் இந்து முன்னணி மனதார பாராட்டுகள் வரவேற்கும். தமிழ் பேரை வச்சுட்டு இது ஒரு தமிழன் இல்லையான்னு கேட்கிறாங்க. ஜெயிட்டு எத்தனை கொலகாரலாம் தமிழ் இருக்கான், அவனை உடல் பண்ண வேண்டியதானே, என்னையா பிராடு பண்றீங்க? சகோதரர்களே, நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்க ஒரு அற்புதமான படம், விநாயகர் பெருமானுடைய 13 திருவடிவங்கள். இதுவரை யாருமே தொகுக்கல. நம்முடைய பகேஸ்வரன் அதெல்லாம் தொகுத்து ஆர்டிஸ்ட் விட்டு போட சொல்லி ஒரு படம் தயார் பண்ணிட்டார். 32 விநாயகருடைய திருவடிவங்கள், எல்லா மங்களங்களையும் தரக்கூடிய திருவடிவங்கள். இந்த படம் ஒவ்வொரு வீட்லையும் இருந்தா அந்த வீட்டுக்கு நல்லது. எல்லா விதமான சிறப்புகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். அருமையான கெட்டி அட்டனை அச்சடிச்சு, அழகான அச்சடிச்சு கொடுத்துட்டார். வெறும் 15 ரூபா தான் விலை. 20 ரூபாய் விலை. இந்த மாநாட்டுக்காக 15 ரூபாய்க்கு யாருக்கு வேணுமோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் மட்டும் 15 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். அதை வேண்டியவர்கள் எல்லாம் வெளியில அங்க ஸ்டால் போட்டிருக்கிறது, அந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம். கண்டிப்பா வாங்கி சென்று உங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வேண்டுகோள். இரண்டாவது, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க, பரப்ப, பாதுகாக்க 1,50,000 பேர் கிறிஸ்தவ பாதுகாப்பு வேலை செய்யறாங்க இரவு பகலாம். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு 30 கல்லூரி இருக்கு. அது போலவே இஸ்லாமிய மதத்தை வளர்க்க, பரப்ப, பாதுகாக்க 30 அரபு கல்லூரி. நானும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், பெருமந்தர்கள், பீடாதிபதிகள், துறவிகள், மனாதிபதிகள், ஆதிமுகத்தவர்கள் எல்லாம் கெஞ்சி தேர்ந்தேன். ஐயா, இந்து தர்மத்தை கற்றுக் கொடுக்கறது ஒரு கல்லூரி ஆரம்பிங்க ஐயா. இந்து சமயம், பண்பாடு, வாழ்க்கை முறை, இலக்கியம், நாகரிகம், பாரம்பரியம், முன்னோர்கள் நம்முடைய வரலாறு எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கல்லூரி வேணும் கேட்டேன். எல்லாரும் பண்ணின ஒரே ஆசீர்வாதம், பண்ணாதே, ஆரம்பிக்காத, ஒன்னால முடியாது, ஏன் முடியாதுன்னு கேட்டேன். அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு பணம் வருது. நான் சொன்னேன், வெளிநாட்டு பணம், அதனால வெளிநாட்டு பணம் வருது. நாம் இந்த மண்ணினுடைய மனம், இந்த மண்ணினுடைய பணமே நமக்கு போடும். இந்த இடத்துல 2 விஷயம் பிச்சை கற்கிறதுக்காக வச்சிருக்கிறது. ஒண்ணு, வீட்டுக்கு ஒரு பையனை கொடுக்கும். 6 மாசம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். 3 வருஷம் தொண்டு கொடுப்போம். 3 வருஷத்துக்கு பிறகு பண்பட்ட ஒரு பையனா வீட்டுக்கு வந்து சேர்வாங்க. இன்னைக்கு தற்காலிகமா உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம், பரவாயில்லை. ஆனால் நம்ம தர்மத்தையும் கோவிலையும் காப்பாற்றுவதற்காக அந்த பையனை கொடுப்போம். அவன் குடிசை பகுதிகளில் போய் கல்வி தொண்டும் மருத்துவ தொண்டும் செய்வான். குடும்பத்தோடு கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவான். கோவிலில் 6 கால பூஜை நடக்கணும், நித்திய அன்னதானம் நடக்கணும், வயதான பசுக்களை வச்சு காப்பாற்றணும், வாரந்தோறும் மக்கள் கூட்டு வழிபாடு நடத்தணும், குழந்தைகளுக்கு ராமாயண மாதாரத்தை கற்றுக் கொடுக்கணும் போன்ற காரியங்களை அந்த பையன் கிரியாவூர்த்தியா இருந்து செய்யணும். அப்படிப்பட்ட பையங்க வீட்டுக்கு ஒரு பையனை கொடுங்க. இந்த திருப்பூர் கொடுப்பதில் சிறப்பு உள்ள ஊர். இந்த இந்து முன்னணி இந்த கல்லூரிக்கு முதல் 2 பேட்சுக்கு வந்திருக்கிற பையங்க இந்த ஊர்ல இருந்து அதிகமா வந்தாங்க. அதனால யாராவது நான் எங்க வீட்டு பையனை கொடுக்குறேன்னு சொன்னா உங்க பேர் முகவரியை நம்முடைய சுப்பிரமணிய நாட்டு கொடுக்க. 1. 2வது, இந்த கல்லூரிக்கு ஒரு பையன் வந்தான்னா அந்த பையனுடைய குடும்பத்துக்கு மாசம் 500 ரூபா நாங்கள் காணிக்க கொடுப்போம். சம்பளத்தை காணிக்க கொடுப்போம். 3 வருஷத்துக்கு யார் கொடுக்கும்? அந்த பையனுடைய பராமரிப்புக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கும். 1.5 லட்சம் ரூபா பேங்க்ல போட்டா தான் மாசம் 1000 ரூபா வட்டி வரும். வட்டி குறைச்சு வச்சுப்போம். அதனால இப்படி ஒரு கல்லூரி நமக்கு வேணும். இது நீண்ட கால தேவை. இந்த கல்லூரி நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு 5 காசோ 10 காசோ கொடுங்க. பணம் பெருசில்லை, உங்க பிரார்த்தனை பறிச்சு எங்களுக்கு ஆழ்பலமும் கிடைக்கும், பணபலமும் கிடைக்கும். நம்முடைய கோவில்கள் நம்முடைய சமுதாயம் எல்லாம் தரணிந்து இருப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உதவி பண்ண முடியும். நம்முடைய சுப்பிரமணிய அண்ணா இந்த இடத்துல வந்து நிற்பார். ஏன்னா மேடைக்கு அருகையில வரதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு இக்கட்டான நிலைமை இருக்கிறது. சுப்பிரமணிய அண்ணா அங்கே நிற்பார். அங்கு வெளியில மூர்த்தி அண்ணா நிற்பார். அவர் 2 பேரிடத்திலையும் ஒவ்வொருவரும் அவருடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 3 வேண்டுகோள். முதல்ல விநாயகர் பெருமானுடைய படத்தை வாங்கி செல்லுங்கள். இன்றைக்கு தான் கன்செஷன் 20 ரூபா படம் 15 ரூபாய் கிடைக்கும். 2வது, கல்லூரிக்கு என்னுடைய பையனை என்னுடைய சகோதரனை அனுப்புறேன்னு சொல்றவங்க உங்களுடைய பேர் வகையை கொடுங்க. 3வது, அந்த கல்லூரிக்கு என்னுடைய காணிக்கையா என்னுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு நான் 5 காசோ 10 காசோ கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அங்கே வெளியில கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், மிக கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்கும், கடைசி நிமிஷத்துல இடத்தை மாற்றின போதும் கூட தளராமல் உழைத்த அத்தனை பேருக்கும், இடம் மாறிவிட்டதே கூட்டம் குறையுமோ என்று யாருமே பயப்படாமல் வேலை செய்திருக்கும், அவருடைய அச்சத்தை போக்கி வந்த அத்தனை பேருக்கும், எல்லா விதங்களிலும் உதவினவர்களுக்கும், குறிப்பாக காவல்துறைக்கும் உங்களுடைய மர்மார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு ஜெயிக்க ஜீவம் நாட்டை ஜெயிக்கும் தேசிகீதம் முடிச்ச பிறகுதான் சாதனை. தேசிகீதம் பாடி முடிச்ச பிறகுதான் நிதி கொடுக்கணும், பேர் கொடுக்கணும். அதனால தேசிகீதத்தை எல்லாரும் சேர்ந்து உரத்த குரல்ல ஒன்னாதான் இருப்பாங்க. இதயம் பேசுகிறது என்கிற பத்திரிகையிலே கோபாலி எழுதிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு சிறப்பான முறையிலே காவல் ஏற்பாடு செய்திருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஒளி ஒளி ஏற்படுத்தி கொடுத்த சென்ட்ரல் சவுண்ட் சர்வீஸ் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்தை எங்களுக்கு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து என்று சொல்லுவோம், இந்து என்று சொல்லுவோம், இந்து என்று சொல்லுவோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே